வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நகரம் முழு சூரிய மின்சக்தி நகரமாக மாற வேண்டும். மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிஜேபி அரசு பதவியேற்று ஒராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு அரசின் கொள்கைகளை விளக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் கடிதத்தை 10 கோடி குடும்பங்களுக்கு விநியோகிக்க திட்டம். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 2 மாதங்களில் 19,000 கோடி ரூபாய் விடுவிப்பு. மத்திய அரசு தகவல். கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான புனரமைப்பு பணிகள். காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சர்வதேச அளவில் 58 லட்சத்தை தாண்டியது கொரோனா பாதிப்பு. 25 லட்சம் பேர் குணமடைந்தனர். அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யாவில் நாளுக்கு நாள் தொற்று அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். சூரிய சக்தியை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நகரம் முழு சூரிய மின்சக்தி நகரமாக மாற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் தில்லியில் நேற்று மின்துறை அமைச்சகம், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகங்களின் பணிகளை ஆய்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது. வேளாண் துறைக்கு உதவும் சூரிய மின்சக்தி, குளிர்பதன கிடங்குகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மின்துறையை பாதிக்கும் பிரச்சினைகளை குறைப்பது, மாற்றியமைக்கப்பட்ட கட்டண கொள்கை, மின்சார மசோதா 2020 உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. மின்துறையின் நிதி நீட்டிப்பு திறனை மேம்படுத்துவது, செயல்திறனை அதிகரிப்பது, வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிப்பதின் அவசியத்தை பிரதமர் நரேந்திரமோடி அப்போது வலியுறுத்தினார். மின் விநியோக பிரிவில் உள்ள பிரச்சினைகளையும் பிரதமர் அப்போது சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு மாநிலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த அந்தந்த மாநிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மின்துறை அமைச்சகம் தீர்வு காண வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக் கொண்டார். மின்துறையில் பயன்படுத்தப்படும் சாதனங்கள் இந்தியாவில் தயாரித்தவையாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பாக குறிப்பிட்ட பிரதமர், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நகரம் முழு சூரிய மின்சக்தி நகரமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். லடாக்கில் கரிம சமநிலை உருவாக்கும் திட்டத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்று கூறிய பிரதமர், சூரிய மின்சக்தி மற்றும் காற்று மின்சக்தி மூலம் கடலோரப் பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்க்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பக்க செய்தியில் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், சிறந்த அரசியல் சிந்தனையாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் சுதந்திர போராட்ட வீரர் சாவர்க்கர் என்று குறிப்பிட்டுள்ளார். வலிமையான இந்தியாவை உருவாக்க வீர சாவர்க்கரின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகளை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில், வீர சாவர்க்கரின் பிறந்த நாளில் அவரது துணிவிற்கு தலை வணங்குவதாகவும், வீர சாவர்க்கரின் துணிச்சல் சுதந்திர போராட்டத்தில் பலரையும் இணைக்க அவர் அளித்த ஊக்கம், சமூக சீர்திருத்தத்தை வலியுறுத்திய பண்பு ஆகியவற்றை நாம் இந்த நாளில் நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில், சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்க்கர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மட்டுமன்றி சிறந்த தேசபக்தர் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக சீர்திருத்தத்திற்கு வழிவகுத்தவர் வீர சாவர்க்கர் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் பிஜேபி அரசு 2வது முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒராண்டு நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் மாவட்டந்தோறும் மெய்நிகர் பேரணிகளை நடத்த பிஜேபி முடிவு செய்துள்ளது. ஒராண்டில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்துள்ள சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட உள்ளன. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திரமோடியின் கடிதத்தை சுமார் 10 கோடி குடும்பங்களுக்கு பிஜேபி சார்பில் அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள பயன்கள், தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் ஏற்பட உள்ள நன்மைகள் ஆகியவை இந்த கடிதம் மூலம் எடுத்துரைக்கப்பட இருப்பதாக பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் முகநூல் பக்கத்தில் நேரலையின் மூலம் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உரையாற்ற இருப்பதாகவும் யாதவ் தெரிவித்துள்ளார். பிரதமரின் கடிதத்தை ஒவ்வொரு வாக்கு மையம் வாரியாக இரண்டு தொண்டர்கள் பொதுமக்களிடம் விநியோகிப்பார்கள் என்றும் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் சமூக விலகலை கடைபிடித்து கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்த காரை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினார்கள். உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களால் அந்த கார் வெடிகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டது. உரிய நேரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அங்குள்ள அயன்குண்டு என்ற இடத்தில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு காரை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது அந்த காரை ஓட்டி வந்த நபர் தப்பி ஓடினார். அந்த காரை சோதனையிட்டபோது அதில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வெடிகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டது. பாதுகாப்பு படையினரின் இந்த துரித நடவடிக்கைக்கு புல்வாமா மாவட்ட காவல்துறை ஐஜி விஜயகுமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகள் வெடிபொருட்களுடன் காரில் வருவதாக நேற்று கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட காரில் 45 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருள் இருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ராணுவம், ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்படையினர் கூட்டாக இணைந்து அந்த வெடிகுண்டு காரை பத்திரமாக தகர்த்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் காவல்துறையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 முக்கிய நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்குள்ள மன்வாரு வனப்பகுதி மற்றும் கெண்டால் மலைப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். அப்போது நிகழ்ந்த மோதலில் 3 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக அம்மாநிலத்தின் சிம்டேகாம் காவல் எல்லைப் பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் 2 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக சிம்டேகா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் கூறினார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகள் பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகள் மீது பல்வேறு கொலை கொள்ளை உள்ளிட்ட 31 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 2 மாதங்களில் 19,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வருவதால் வேளாண் பணிகள் தடைபடாமல் இருக்க தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் வேளாண் பணிகளை தொடங்க பிரதம மந்திரி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி கடந்த 2 மாதங்களில் நாடு முழுவதும் 19,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 9.67 கோடி விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின்படி 4.57 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் 1.78 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் சுமார் 13.4 கோடி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தினமும் இரவு 9 மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இத்திகாச தொடர். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 42.45% உயர்ந்துள்ளது. இன்று வரை 1,58,333 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 67,692 பேர் குணமடைந்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
அதே நேரத்தில் தொற்றுக்கு பின் குணமடைந்தோர் எண்ணிக்கை 67,692 அதிகரித்துள்ளது. இதுவரை 4,531 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அம்மாநிலத்தில் இதுவரை 56,948 பேர் பாதிக்கப்பட்டு 1,897 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 17,918 உயர்ந்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் 15,195 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 938 பேர் உயிரிழந்தனர். 7,549 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 15,257 பேர் பாதிக்கப்பட்டு 7,264 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 303 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 817 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 678 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய 139 பேர் மகாராஷ்டிராவில் இருந்து வந்தவர்கள் என்றும் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 558 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் சென்னையில் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 12,203 ஆகியுள்ளது. தமிழகத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 18,581 அதிகரித்துள்ளது. இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,909 உயர்ந்துள்ளது. பொதுப்பணித்துறையின் கீழ் செயல்படும் நீர்வள ஆதாரத்துறை சார்பில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் வழியாக செல்லும் நொய்யலாற்று பிரிவில் சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புனரமைத்தல் பணிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் சுமார் 158 கிலோமீட்டர் வரையுள்ள 18 அணைக்கட்டுகள், 22 முறை சார்ந்த குளங்கள் ஆகியவை புனரமைக்கப்பட்டு நவீனப்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 16,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் 14,01,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் 36,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 480 அடுக்குமாடி குடியிருப்புகளை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். இதேபோல் சென்னை, தஞ்சை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 46,68,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 560 அடுக்குமாடி குடியிருப்புகளையும், சென்னை, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் 216,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1,232 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் மனை மேம்பாட்டுத் திட்டங்களையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இதேபோல் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியம்பட்டியில் மணியம்புளம் சாலையில் வெள்ளாற்றின் குறுக்கே 6,42,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருநெல்வேலி, திருவண்ணாமலை, தருமபுரி, திருவாரூர், கரூர், ஈரோடு, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் 29,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 13 பாலங்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்டங்களில் 70,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள 6 ஆற்றுப்பாலம் மற்றும் ரயில்வே சாலை மேம்பால பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார். ஊரடங்கு காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவு பிரசவங்கள் நடந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி அரசு மருத்துவமனையில் தாய்சேய் நல கட்டிடப் பணிகளை அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 12,462 பேர் இதுவரை தருமபுரி அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டுள்ளதாக கூறினார். இவர்களுள் 24 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 8 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அதில் 5 பேர் குணமடைந்து விட்டதாகவும் தற்போது 3 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மாவட்டத்தில் யாரும் உயிரிழக்கவில்லை என்று தெரிவித்த அவர், கொரோனா பாதிப்பால் தனியார் மருத்துவமனைகள் இயங்காத நிலையில் அரசு மருத்துவமனையில் அதிக அளவு பிரசவங்கள் பார்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி பிரதமர் நரேந்திர மோடியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில்
தமிழகத்தில் விவசாயிகள், நெசவாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பயனடையும் இலவச மின்சார திட்டத்தை பாதிக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் இருப்பதால் அதை திரும்பப் பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என பிரதமரை அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 12 மாநில முதலமைச்சர்களுக்கும் மின்சார திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்துமாறு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கள நிலவரங்களை ஆய்வு செய்து சலூன் கடைகளை திறக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு முடித்திருத்துவோர் நலச்சங்கம் சார்பில் அதன் தலைவர் முனுசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு மேல் எந்தவித வருவாயுமின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறி ஒவ்வொரு தொழிலாளருக்கும் தலா 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே சென்னையை தவிர்த்து மற்ற இடங்களில் சலூன் கடைகள் திறக்க அனுமதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். சென்னையிலும் கள நிலவரங்களை ஆய்வு செய்து அனுமதி அளிக்கப்படும் என தமிழக அரசு வழக்கறிஞர் கூறினார். இதையடுத்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு உடைகள், விளையாட்டு வீரர்களின் உடைகளை தயாரிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே நவீன இயந்திரம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திருப்பூரைச் சேர்ந்த 3 ஆடை நிறுவனங்கள் பொறியியல் தொழில் நிறுவனத்துடன் இணைந்து இந்த இயந்திரத்தை தயாரித்துள்ளன. இந்த புதிய வெப்ப விளிம்பு தையல் இயந்திரத்தின் மூலம் பாதுகாப்பு உடைகள், பனி சறுக்கு, மிதிவண்டி ஓட்டுதல், பாய்மரப் படகு போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடும் வீரர்களின் உடைகளை தைக்க முடியும். பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த இந்த வகை இயந்திரம் தற்போது 1.5 லட்சம் ரூபாய் விலையிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற இயந்திரங்கள் தன்னிறைவு இந்தியா திட்டத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும் என்று திருப்பூர் ஏற்றுமதி கவுன்சில் தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கோயம்பேடு சந்தை மூடப்பட்டுள்ளதால் கோவை, காஞ்சிபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 500 மெட்ரிக் டன் காய்கறி மற்றும் பழங்கள் கொள்முதல் செய்து நகர மக்களுக்கு விற்கப்படுவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிடக்கோரி வழக்கறிஞர் ராஜேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவுக்கு தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு துறைகளின் சார்பில் விவசாயிகளிடமிருந்து காய்கறி, பழங்கள் அதிக அளவில் கொள்முதல் செய்ய விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 10,100 வாகனங்கள் மூலம் 6,000 மெட்ரிக் டன் காய்கறி, பழங்கள் மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும் உழவர் சந்தைகள் மூலம் 1,400 மெட்ரிக் டன் காய்கறி, பழங்கள் விற்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஆர் பாலமுருகன், சந்திக்கிறார் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று மாலை 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் 20 லட்சம் கோடி ரூபாய் நிதி தொகுப்பை அறிவித்ததற்கு பல்வேறு தரப்பினர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் மின்சார மற்றும் வாகன உதிரி பாகங்கள் நிறுவனம் நடத்தி வரும் இந்திரகுமார் இதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நான் பிவிசி பைப் கடை வச்சிருக்கிறேன், எலக்ட்ரிக்கல் கடை அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கடையும். கடந்த 60 நாளாக நாடே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு முடங்கியுள்ளது. திரு நரேந்திர மோடி அவர்கள் 20 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்காக கடன் உதவியாக சிறு குறுவினா தொழிலாளர்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் நடுத்தர மக்களுக்காகவும் கடன் உதவியாக வழங்கப்பட்டிருக்கிறார். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் சீதாராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதேபோல் அரியலூரில் சுய உதவிக் குழுக்களுக்கு கொரோனா நிவாரண கடன் குறைந்த வட்டியில் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக சுய உதவிக் குழு பெண்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். எங்க குழுவில் எங்க விபிஆர்சி பிஎல்எஃப்ல 16 குழுக்கள் நல்லா செயல்பட்டு இருக்கு. 3 மாசமா எந்த வேலைக்கும் இங்க போக முடியல, மக்கள் எந்த தொழிலும் செய்ய முடியல. கொரோனா நிவாரண கடன் சொல்லி கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி ஒவ்வொரு குழுக்களுக்கும் 75,000 கடன் கொடுத்துருக்காங்க. மக்கள்லாம் அதை வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி கொடுத்த மத்திய அரசுக்கு மிக 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 நன்றி. என் பேர் தனவள்ளி. கொரோனா நிதிக்காக வந்து ஜென்ரல் பேங்க்லேருந்து நிதி கேட்டு ஃபோன் அடித்தாங்க. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒன்றும் செலவு காசு இல்லைன்னு சொல்லி சொன்னோம். சரின்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதை வாங்கிட்டு ஒரு ஒரு நபருக்கு 5,000 வரி, 15 பேத்துக்கு 75,000 கொடுத்தாங்க. இது கொடுத்ததுனால மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. பத்மாவதி, கள்ளங்குறிச்சி. இப்போது 2-3 மாதமாக வேலை வெட்டி இல்லாத இந்த கொரோனாவால் வீட்டில் இருக்கிறோம். 5,000 ரூபா எங்கள் குழுவில் கொடுத்ததும் அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேலை வெட்டி இல்லாத டைமில் கொடுத்த மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி. இதை கொடுத்த மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் சகுந்தலா. கொரோனா நிதியால் 5,000 ரூபா கடன் கொடுத்தாங்க. அதை வாங்கி நாங்கள் எல்லோரும் 15 பேர் ஆளுக்கு 5,000 ரூபா பிரித்து எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப உதவியாக இருந்தது எங்களுக்கு. வீட்டு செலவுக்கும் ஆடு மாடு வளர்த்துருக்கவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நிவாரண கடன் வழங்கிய மத்திய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் கல்வி தொலைக்காட்சியில் நீட் பயிற்சி அளிப்பதற்காக படப்பிடிப்பு தொடங்கியது. விருதுநகர் கேவிஎஸ் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி தொடங்கி வைத்தார். தற்போது நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகளை அரசு பள்ளி மாணவர்கள் எளிதாக எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைய பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் கல்வி தொலைக்காட்சி மூலம் வீட்டிலிருந்தபடியே மாணவர்கள் இலவச பயிற்சி பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி கணிதம், இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல், உயிரியல் ஆகிய பாடங்களில் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு நுழைவுத் தேர்வு வகுப்புகளுக்கு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான படப்பிடிப்பு இன்று தொடங்கியது. அரசுடைய உத்தரவு மீறி பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் கட்டணம் வசூலிப்பதையும் அது மூலமாக அட்மிஷன் போடுறதையும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். கல்வித்துறையால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். மாணவர்களுக்கு போதுமான அளவுக்கு வகுப்பறை இருக்குது. அரசு கொடுக்கக்கூடிய 14 வகையான நலத்திட்டங்கள் அனைத்து மாணவர்களையும் சிறப்பாக சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. தரமான கல்வி, சிறப்பான ஆசிரியர்கள் மூலமாக எல்லா விதமான வசதிகளும் அரசு பள்ளிகளில் நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் அரசு பள்ளிகளை நோக்கி வரணும். அரசு பள்ளிகளை தங்களுடைய மாணவர்களை சேர்க்கணும். இந்த அரசு பள்ளிகளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறணும்னு. புதுக்கோட்டையில் 1 வயது குழந்தை கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து இன்று வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி பூங்குத்து மற்றும் பொம்மைகள் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். அம்மாவட்டத்தில் இதுவரை 23 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் நேற்று வரை 7 பேர் குணமடைந்த நிலையில் தற்போது மீதமுள்ள 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 1 வயது குழந்தை இன்று குணமடைந்ததால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவருடன் அவரது தாயாரும் மருத்துவமனையில் குழந்தையுடன் தங்கியிருந்ததால் அவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அவருக்கு தொற்று இல்லை என்பதால் அவரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஊரடங்கு காரணமாக சென்னையில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை 427 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவை மீறியதற்காக இதுவரை 61 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மேலும் ஒரு சிறுவனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மாநிலத்தில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது என புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் 9 வயது சிறுவனுக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 38 உயர்ந்துள்ளது என்று கூறினார்.
இதேபோல் மாஹேயில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 12 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் கோவிட் தொற்றால் இதுவரை மொத்தம் 3,57,800 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிப்பை பொறுத்தவரை 58,13,000 தாண்டிவிட்டது. குணமடைந்தோரின் எண்ணிக்கை நம்பிக்கை அளிக்கும் விதமாக 25,16,000 தாண்டியுள்ளது. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா ஆகிய நாடுகளில் தற்போது பாதிப்பு அதிகரித்து வருகிறது. ஐரோப்பிய நாடுகளில் பாதிப்பு குறைந்து வருகிறது. அமெரிக்காவில் அதிகபட்சமாக 1,02,107 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 17,45,803 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 25,697 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிப்பை பொறுத்தவரை 414,661 உயர்ந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டில் 27,118 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,83,849 உயர்ந்துள்ளது. ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,70,680 இருந்த போதிலும் உயிரிழப்பு 3,968 உள்ளது. பிரிட்டனில் 37,460 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,67,240 அதிகரித்துள்ளது. இலங்கையில் நேற்று 134 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,453 உயர்ந்துள்ளது. நேற்று அதிகபட்ச பாதிப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் 1,225 உயிரிழப்புகளுடன் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 59,151 உயர்ந்துள்ளது. பங்களாதேஷில் 544 பேர் உயிரிழந்துள்ளனர். 38,292 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மலைப்பகுதிகள், உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தருமபுரி, சேலம், திருப்பூர், திருப்பத்தூர், வேலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தருமபுரி, திருப்பூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நகரம் முழு சூரிய மின்சக்தி நகரமாக மாற வேண்டும். மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிஜேபி அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு அரசின் கொள்கைகளை விளக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் கடிதத்தை 10 கோடி குடும்பங்களுக்கு விநியோகிக்க திட்டம். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் கடந்த 2 மாதங்களில் 19,000 கோடி ரூபாய் விடுவிப்பு, மத்திய அரசு தகவல். கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான புனரமைப்பு பணிகள், காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சர்வதேச அளவில் 58 லட்சத்தை தாண்டியது கொரோனா பாதிப்பு. 25 லட்சம் பேர் குணமடைந்தனர். அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யாவின் நாளுக்கு நாள் தொற்று அதிகரிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.